அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடர்ந்து தேவாசிரிய மண்டபத்தில் ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற வகையில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கின்ற நாள். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். திருநிலை தனிவெளி என்பது பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தை நாம் சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து சிவவெளி என்று சொல்லுகின்ற ஒரு வெளியை பற்றியும், அதனை ஒரே அருள்வெளி என்பதாக சொல்லுவதையும், அது வளர்தன்மையை கொண்ட அருட்பெருஞ்சோதி என்ற வகையில் உணரத்தக்கது என்பதையும் வள்ளல் பெருமான் அதில் அமைத்து காட்டுகின்றார். இதற்கு அடுத்து வருகின்ற அகவல்கள் எல்லாம் திருச்சபை என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவை ஒட்டிய விளக்கங்கள். இந்த திருநிலை தனிவெளி என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியதில் நீங்கள் நினைவு கூர்ந்தால், எல்லாவற்றிற்குமான ஒரு உரிமையை எப்படி கடவுள் வழங்கியிருக்கிறார், அல்லது எல்லா பொருள்களும் ஒரு உரிமையுடைய பொருள்களாக எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்தால் அது பற்றிய விளக்கம் தெளிவாக அமையும். அதாவது பொருள்கள் உண்டா இல்லையா, உண்மையா என்பதெல்லாம் ஒரு பக்கம், நான் இருக்கிறேன் என்ற உரிமையை ஒருவரும் அல்லது ஒவ்வொரு பொருளும் தன்னளவில் சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது நான் இருக்கிறேன் என்ற உரிமையை அந்த பொருள் பெற வேண்டும். அந்த பொருளுக்கு அறிவு இருந்தால் அது ஆன்மா, அறிவு இல்லாத பொருளாக இருந்தால் சடப்பொருள், அதாவது வந்து உலகப் பொருள்கள். அதான் பொதுவாக இப்போ நான் இருக்கிறேன் ஒரு ஆள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று பொருள், அதோடு கூட நானும் ஒரு உண்மை பொருள் என்பதாகிய ஒரு பொருள். இப்படிப்பட்ட உரிமையை வழங்குவதிலே எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது. அதான் அதில் இருக்கிற விஷயம். மாற்றம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீ வந்து ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ சொல்லிக்கிட்டதில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் திருப்பி சொல்லும்பொழுது அது வந்து என்னுடைய உண்மையை பறிக்கக்கூடாது. இப்போ நானார் என் உள்ளமார் ஞானங்களார்னு மாணிக்கவாசகர் பேசுகிறார்ல, இப்போ என்ன சொல்லுவார்னா, வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல், அதாவது பெருமான் என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்றால் நான் யார் அப்படின்னு சொல்கிறது வேறு. நான் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அல்லது அது ஒரு முடிவுக்கு வரும்பொழுது, நீன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒன்றே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் என்பதாக சொல்லி கொண்டிருந்த ஒன்று இல்லை, நான் சொல்லிக்கிட்டு இருந்த நீ அது இல்லை. தத்துவம் அசி நீங்களாம் படிச்சிருப்பீங்க, நீ அது அது நீ ஆகிறாய். அப்போ நான்கிறது கிடையாது, அதுதான் இப்போ நானாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு அது நீ ஆகிறாய்னா அப்போ அதுதான் நான், அதான் அதுக்கு அர்த்தம். அது மாணிக்க வாசகர். இந்த நானே பொய்ங்கிறதுக்கும் நான் யார் என் உள்ளம் மாறுங்கிறதுக்கும் தான் இப்போ விஷயம். அதுதான் எனக்கான உரிமையை வழங்குவது. இப்போ நான் யார், நான் பொய் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், நான்ங்கிறது இல்லைன்னு சொல்லிட முடியுமா, நான் என்கிற ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிடலாமா,
அப்போ எனக்கான விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நான் வாழுவதற்கு முயற்சி எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டு அல்லது தகுதி உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும் திருமூலர் பாட்டு, திருநாவுக்கரசர் பாட்டு, இதிலெல்லாம் ஐந்து புலன்களை பற்றிய விஷயங்கள்லாம் வரும், உடம்பை பற்றிலாம் வரும், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்லாம் வரும். அப்புறம் வந்து கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கெல்லாம் வரும். அப்போ புலன்களே தேவையில்லைன்னு அர்த்தமா என்ன? அது தேவைன்னு அர்த்தம் இருக்குது. அப்போ அது பொய்னா என்ன அர்த்தம்? தேவைன்னு சொல்கிறீங்க, பொய்னும் சொல்கிறீங்க, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்பீங்கல்ல. அப்போ தான் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். யானே பொய், என் நெஞ்சும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா அதில் ஒன்றும் இல்லைங்கிறதுனால நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறது தப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். அது நான் இல்லை அப்படிங்கிறதுல அர்த்தம் இல்லை. அது இப்போ எல்லோரும் படிக்கும்போது இப்போ அப்புறம் வந்து நானாக படிக்கலைங்க, ஏதோ கடவுள் அருளில் படித்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நாம் இதெல்லாம் சொல்லுவோம், வார்த்தைக்கு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நான் கடவுள் அருளில் படித்தேன் அப்படின்னு நினைக்கிற காலம் அது இது இல்லை. அது நினைக்கும்போது உங்களுடைய முறை வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த யானே பொயின்னு சொல்கிறது, யான் யார், நான் யார், உள்ளமாறுன்னு சொல்கிறதெல்லாம் அப்போ தான். இப்போ நான் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா அப்படி ஒரு ஆள் இல்லை. இப்போ நான் இந்த மகா வாக்கியம் உங்களுக்கு தெரியும், தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், ஏகம் ஏவா அத்விதீயம், இதெல்லாம் மகா வாக்கியம். இதில் நான் கடவுளாக இருக்கிறேன் அல்லது அகம் நான் என்று சொல்லுகின்ற ஒன்று கடவுள், இப்படிலாம் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து உங்களை கடவுள் அப்படின்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஆன்மாவை கடவுள்னு சொல்லாமல் ஒரு கடவுளுக்கு அந்நியமாக இருக்கிற வேற ஒரு பொருள்னு சொன்னதாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்கிறோம். இப்போ நான் உடம்பில் வாழ்ந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, அதுதான் அதனுடைய உண்மையை விளக்குகிற ஒரு முறை. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்னென்னலாம் உங்களுக்கு விளக்கம் வருது அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் நான் சொல்கிறது எந்த முறையில் சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குள்ளே எத்தனை தத்துவமாக விஷயங்கள் வேறு வேறு திசை மாறி போகிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து உன்னை நீ அறிந்து பார், நான் யார் என்பதை விசாரணை செய் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் யாருன்னு ரமணர் கூட அந்த கேள்வி கேட்டார் இப்படிலாம் வரலாறுல உங்களுக்கு வருது. அது மாணிக்க வாசகரும் நான் யான் யார், அதாவது நான் யாருங்கிறது தான் யான் ஆர் அப்படின்னு சொல்கிறது. நான் யாருன்னு கேள்வி கேட்டப்போ நிறைய பேர்லாம் அந்த இப்போ அந்த ஒரு முக்கியமான விஷயந்தான் அது. அந்த இது வந்து இப்போது ஏற்கனவே பேசுனது தான், ஆனால் வேறு முறையில் நாம் இப்போ அதை விசாரிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு என்ன அது நமக்குள்ள ஒரு கவர்ச்சியான வசனங்கள்லாம் உண்டு, நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் கவர்ச்சியான விஷயம் நிறைய உண்டு இல்லை. இதனால தான் இப்போ ஒரு சின்ன சின்ன கேள்விலாம் இதில் நிறைய வரும். நான் என்று சொல்லுகிற ஒரு ஆள் அவன் யார் அப்படின்னு கேட்குறப்ப முதல்ல நாம் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, நான் நீ சொல்கிறல்ல அதுதான் நீ. இதுதான் எதிரில் இருக்கிறோம் சொல்லும்போது நீன்னு சொல்லுவான், நான் நீ சொல்கிற இல்லை அதுதான் நீ. இப்போ நான் நான் எதால் சொல்கிறேன் அப்படின்னா சத்தம் தானே வருது, நான் நம்ம காதுக்கு ஒரு சத்தம் கேட்குது, அது நான் கிடையாது. சத்தம் வர செய்த நான், இப்போ நான் பேசினவன் தான் நான், பேசின வாய் நானான்னு கேட்டால் கிடையாது, அந்த வாய் என்னோடது. இப்போ நான் யாருன்னு சொல்கிறதுல என்ன விஷயம் வருதுன்னு கேட்டால், இந்த வாயால் பேசுறது, வாயால் இன்னொரு வேலையும் செய்வோம், சாப்பிடுவோம், சுவைப்போம், அதாவது என்ன ருசி அப்படின்னு சொல்கிறது, காதால் கேட்கறது. இது வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா,
இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஆனால் நான் யாருங்கிறதுக்குள்ளே நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு இப்படியும் இந்த கேள்வி பதில் முறை. காதில் கேட்குறோம், நாக்கால் சுவைக்கிறோம், கண்ணால் பார்க்குறோம். இந்த பார்க்கறது நான் தான், ஆனால் பார்க்குற வேலையை மட்டும் நான் செய்யலை, கேட்குற வேலையும் செய்கிறேன், சுவைக்கிற வேலையும் செய்கிறேன், ருசியும் தெரிகிறது. இதோட கூட தொடுறது, அப்புறம் வந்து முகர்றது, இதெல்லாம் நமக்கு வேலை தான். அஞ்சு கருவின்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை கருவிங்கிறது பிரச்சனை இல்லை. வேறு வேறு கருவியை பயன்படுத்துறதுனால நான் சொல்கிறது இதில் மட்டும் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். எத்தனை கருவியை பயன்படுத்துறீங்கிறது பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் வாயை பயன்படுத்தி, கண்ணை பயன்படுத்தி, காதை பயன்படுத்தி, இந்த மூணும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுது, குறைஞ்சது நமக்கு தெரியுது. இந்த கருவிகள் எத்தனை வேலை செய்தாலும் இந்த கருவிகளை வைத்து கொண்டு நான் என்று ஒரு ஆள் சொல்லுகிறான் அப்படின்னு தான் நம்ம முதல்ல அதுக்குள்ளே ஒரு முடிவு போகிறோம்ல. அப்போ இவனுக்கு தான் நான் பேர். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த வாய் கண் காது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னியே, இதை தாண்டி நீ இருக்கிறேன்னு சொல்கிறியே, இதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் இந்த உடம்புல சொல்கிறேன்ல, அதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீயாவா பிறந்த? இல்லை. நீயாவா இறக்க போகிற? இல்லை. ஏன்னா இறப்பை யாரும் விரும்ப மாட்டோம், இறப்பை யாரும் விரும்ப மாட்டோம், எந்த கட்டத்துலேயும் விரும்ப மாட்டோம். ஆனால் சாவகம் இருக்க முடியாதுன்னு பேடிப்போம், பேசுவோம், எல்லாம் உண்டு. ஆனால் இறப்பை யாரும் நாம் விரும்பி பண்ணலை. பிறக்கிறதையும் எப்படி விரும்பலையோ, தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறோம் ஆனாலும் விரும்பலையோ, அதே மாதிரி தான் இறக்கிறதையும் நாம் விரும்ப போகிறதில்லை. அப்போ நான் எந்த அதிகாரமும் இல்லாமல் எதையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறியே, அது யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப தான், ஓஹோ அப்போ எனக்கு இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் வந்தது. இருக்குது, வந்ததும் தெரியல, போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஒன்று வேலை செய்யுது, ஆனால் அது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு முதல்ல வந்த பதில் அதான். அதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோன்னா, உயிர்னு ஒரு தனியாக அருவப்பொருளை சொல்லாதீங்க. இந்த உடம்பில் இந்த பிறப்பு எடுத்து வாழ்கிற ஒரு மனிதன் இறந்து போனால் அதோட காணாமல் போயிடறான், அதுக்கப்புறம் உயிர்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல பதில் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பதில்னா, நாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறோம்ல. ஒருத்தர் என்ன தான் பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் சில பேர் திருடனாக போகிறான், என்ன தான் பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் நல்லவனாக இருக்கிறதில்ல எல்லோரும், இல்லை ரொம்ப மோசமான குடும்பத்துலேயும் ரொம்ப நல்லவன்லாம் பிறந்திருக்கிறான். இப்படிலாம் வரலாறு வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை இந்த பிறப்புங்கிறது குடும்பத்தினால் மட்டும் இல்லை, இது ஏதோ உயிர்னு ஒரு விஷயம் தனியாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வேறுபாடை வச்சு சொல்லுவோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அடுத்த கேள்வினா, இந்த நான் நீ சொல்கிறல்ல அதுவே உன் விஷயமா தெரியலையே, அது உனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே, நான்னு சொன்னதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க, ஆணவன் பேர் வச்சுக்கிறீங்கல்ல, அப்படி சொன்னவொடனே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு பாருங்க. அதாவது உயிரை பற்றி விஷயமா இல்லை அது, இந்த திமிரா பேசுகிறது நான் தான் எல்லாம் வாழ்ந்துருவேன்னு சொல்கிறது, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு செய்கிற வேலையை வச்சு நான் சொல்கிறோம். இங்கே உயிரை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, உடம்பை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதிகாரமாக வாழ முடியுமோ அதுக்கு பேர் நான்னு முதல்ல வருது. இந்த அதிகாரமாக வர்ற இந்த விஷயத்தை தான் நாம் ஒரு அடுத்த கட்டமாக என்னன்னு சொல்கிறோம், ஆணவன் பேர் வைக்கிறோம், உயிர்னு இப்போ நினைக்கிறோம். உடம்பு இந்த கை கால் காது மூக்கு நாக்கை வச்சு இதுதான் நான் சாப்பிட்டு கேட்டு சொன்னோம்ல, இதை தாண்டி அதிகாரம் பண்ணுறதுன்னு வர்றப்ப இது இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எல்லாரும் அதிகாரம் பண்ணல, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆள் வாழறப்ப இது ஓஹோ இதுக்குள்ளே அதிகாரத்துக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அதிகாரம் பண்ணுற விஷயம் ஆணவமாக தெரியுது. இதை தாண்டி இன்னொன்று வருது, இந்த ஆணவத்தை தாண்டி பக்குவமாகவும் ஒரு அடுத்தவங்களுக்காகவும் ஒரு ஆள் செய்யும்போது அவனும் நான் செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவங்ககிட்ட ஆணவம் இல்லை,
இப்போ என்னெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பும் உயிர் இல்லை, ஆனால் உடம்பை வச்சுக்கிட்டு வாழறதுனால உயிர்னு சொன்னோம். அப்புறம் அதிகாரமாக வாழறதுனால ஆணவம் தான் உயிருங்கிற மாதிரி தெரியுது, அதுவும் இல்லை. பக்குவமாகவும் அடுத்தவங்களுக்காகவும் செய்கிற விஷயமும் இருக்குது, அதுவும் உயிர் இல்லை. அப்போ இது இந்த மாதிரி வேறு வேறு விஷயமாக செயல்படுகின்ற ஒரு பொருள் நாம் தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. எதில்? இந்த உடம்புலையே. இப்போ உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எப்படி பார்க்க முடியும் உங்களால்? இப்போ யோக முறையில் உட்காந்து பார்க்குறாங்கல்ல, உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இப்போ சிவவாக்கியர் பாட்டு, திருமூலர் பாட்டு, மற்ற சித்தர்கள் பாட்டெலாம் நீங்கள் படித்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஜோதியை கட்டு, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்கு எல்லாமே வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த உள்ளே இருக்கிற ஜோதியை கட்டுறது, அதை கட்டுறதுக்காக வேலை பார்க்குறது அப்படின்னு போகிறாங்கல்ல, அதை எல்லாருக்கும் சொல்லிட முடியுமா? இல்லை எல்லாருக்கும் சொல்கிற விஷயமா இருக்குதா? அல்லது சொல்கிற விஷயமா இருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் போகிற விஷயமா இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சொல்கிறதுக்காவது முடியுதான்னு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்கல்ல, சிவவாக்கியரோ இல்லை மற்ற சித்தர்களோ ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதை போய் நான் எல்லாருக்கும் இதுதாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காவது வழி இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ சிவவாக்கியர் இந்த முறையில் தாங்க சொன்னார், கட்டடா உள்ளரங்க ஜோதியை, அதுக்கப்புறம் உனக்கு வேறு வழி பிரச்சனையே இல்லைடா அப்படிங்கிறார். இப்போ வந்து அதை கட்டுறதுக்கு நான் வழி சொல்ல முடியும், அவர் பாட்டை தான் படிக்க முடியும், அவர் இப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அவரை பாட்டு நாம் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு அதில் பாட்டை கேட்க தான் முடியும், அதுக்கான வழிமுறையோ அதுக்கான விஷயமோ நமக்கு கை வராது. கை வந்து யாராவது இருந்து சொன்னாங்கன்னா நீங்கள் போய் ஏறலாம், ஆனால் அதுக்காக நடுவில் எல்லோரும் வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர யாரும் சொல்கிற மாதிரியோ அதை வழி நடத்துகிற மாதிரியோ நமக்கு. ஆனால் பாட்டு இருக்குது, சிவவாக்கியருங்கிறவர் வாழ்ந்து தான் எழுதியிருக்கிறாரு, அதில் ஒன்றும் உண்மை இல்லாமல் இல்லை, ஆனால் அது எல்லாருக்குமான விஷயமாக சொல்ல முடியாது, அது எல்லாருக்குமான விஷயமும் கிடையாது, அது ஒரு தனி வழி. அந்த தனி வழியில் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் போகணும், அல்லது அவங்களுக்கு இயற்கையாக அந்த பாதையை கடவுள் வந்து கூட்டி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. எப்படி? அதாவது வந்து இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சிங்களேன், இப்போ உடம்போடு தானே இருக்கிறோம், இப்போ உங்களை பற்றி நான் சொல்லணும், எப்படி சொல்லலாம்? அவரோட நல்லா பழகி சொல்லணும். பழகி சொல்கிறதுல யார் சரியாக சொல்லுவாங்க? கொண்டாட்டி சொல்லுவாங்களா, புள்ள சொல்லுவாரா, அம்மா சொல்லுவாங்களா? அவரை பற்றி தெரியாத சொல்லணும். அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜோசிக்கார்கிட்ட போகணும், அதாவது ஜாதக எழுதுறவர்கிட்ட போய் ஜாதகத்தை டைம் எல்லாம் ஒழுங்காக கொடுத்து, அது நல்ல ஜாதகங்க பார்க்குறவங்ககிட்ட நல்லா கணிக்கிறவங்ககிட்ட பார்த்து கொடுத்தா அவரை பற்றி முழுசாக சொல்லுவான், இது ஒரு கலையாச்சா. அப்புறம் அவர் பேரை பார்த்து பேர் விஷயமாக ஒருத்தன் சொல்லுவான், அப்புறம் அவர் கைரேகையை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், அப்புறம் சாமுத்திரிகா லட்சணன் முகத்தை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட முடியை கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்து சொல்லுவார். இப்படிலாம் அந்த கலை உண்டு. கலை வந்து பொய் கிடையாது. ஒருத்தர் முடியை பார்த்து தலைமையை பார்த்து அவருடைய வாழ்நாள் அவருடைய உருவம் அழகு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது. கை ரேகையை பார்த்து ஆள் சொல்கிறாங்கல்ல, கட்ட விரல் ரேகையை பார்த்தும் சொல்கிறவன் இருக்கிறான், மொத்த கை ரேகையை பார்த்தும் சொல்கிறவன் இருக்கிறான், கால் விரல் ரேகையை பார்த்தும் சொல்கிறவன் இருக்கிறான். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு உண்மை இருக்குது, ஆனால் அந்த உண்மை எல்லாராலையும் முடியுமா? இப்போது ஜாதகத்தை பார்த்து ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கை ரேகையை பார்த்து சொல்லிடுவான். நீங்கள் கைரேகை ஜோதிடத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, அது இப்போ பண்ணுற வியாபாரத்துக்கு நான் போகல, அந்த கலை மூலமாக ஒரு முழுமையாக ஒரு ஆளை பற்றி சொல்ல முடியும். கைரேகையில் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது, பிறந்த நாள் குறிப்பை வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது, பிறந்த நாள் குறிப்பை வச்சு முழுசாக சொல்ல முடியும் அவனால், ஒருத்தனால் கைரேகையை பார்த்து ஒருத்தனால் முழுசாக சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இது ஒன்று தான் சரின்னு சொல்ல முடியுமா? அந்தந்த துறையில் வல்லவன் அந்த முறையில் அவன் அதை முழுமையாக சொல்லுவான். கைரேகையில் சொன்னதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரக்கூடாது. கைரேகையை பார்த்து அவன் வாழ்க்கையை பற்றி சொன்ன மாதிரியே ஜாதகம் பார்த்து சொன்னதும் கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த முறை வேறு, அந்த முறை வேறு தான், ஆனால் இது வல்லாதவர்களுக்காக அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி தான் யோகம். இப்போ அதுக்குள்ளே எல்லோரும் போகணும் அவசியம் கிடையாது.
எல்லாருக்கும் பொதுவானது என்ன அப்படின்னு திருவள்ளுவரை கேட்டிங்கன்னா, இல்லைப்பா எல்லோரும் வயலில் உழுது பயிர் செஞ்சு ஊரில் எல்லாருக்கும் விளைய வச்சு நீங்கள் பொதுவில் எல்லோரும் சாப்பிடுங்க, இதுதான் எல்லாருக்கும் பொதுன்னு அவர் சொல்லுவார். இல்லை எல்லோரும் போய் யோகத்தில் இருங்க, எல்லோரும் போய் நீங்கள் கைரேகை பாருங்கள், எல்லோரும் ஜோசியம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இப்போ என்ன விஷயம், அதனால தான் திருவள்ளுவர் ஒரே விஷயம் என்ன, உலகமே அவன் பின்னாடி போகணும்னு எழுதினார். ஆனால் உலகமே வந்து ஜோதிகாரன் ஜோதிடர்கள் பின்னாடிலாம் போகுது இல்லை, ஆனால் போகணும்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. உலகமே வந்து ஜோதிடர்கள் பின்னாடி போகுது சார், ஆனால் ஜோதிடர்கள் பின்னாடி தான் நீங்கள்லாம் போகணும்னு யாராவது சொன்னால் தப்பு தானே. ஆனால் நீங்கள் எல்லோரும் உழவாளி உழைக்கிறவன் பின்னாடி போங்க, அதாவது உழவு தொழில் செய்கிறவன் பின்னாடி போங்கன்னு அவர் எழுதுகிறார். ஏர் பின்னது உலகம் அப்படின்னு எழுதுகிறார் திருவள்ளுவர். ஏர் பின்னது உலகம்னா அது பின்னாடி தான் நீங்கள் போகணும், ஏன்னா எல்லோரும் வாழறதுக்கு அதை வச்சு தான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பொதுவில் ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, இந்த பொதுவாக எல்லாருக்குமான விஷயம் என்பது வேறு, இதே தனித்தனி துறையாக போகிறதுங்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. இப்போ நீங்கள் திருமந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவீங்க, சூன்ய சம்பாசனையை சொல்லும்பீங்க, ஒருத்தர் வந்து அந்த யோகத்தை பற்றி சொல்லும்பீங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நான் சொல்கிறதுக்கு நாம் என்ன எல்லாத்துக்குள்ளேயும் திருமூலராகவாக இருக்க முடியும், ஏதோ உரையை பார்த்து கொஞ்சம் பேர் எழுதின உரையை பார்த்து என்ன நமக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிகிட்டு இருப்போம். அவ்வளோதான், சக்கரம் வந்து அவர் சொல்கிற சக்கரம் இப்படி தான், அந்த சக்கரம் இப்படி வேலை செய்யுது, இந்த சக்கரம் இப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்கள, சக்கரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் சக்கரம் வேலை செய்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா, அதை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கிறான். அப்போ என்ன நான் சொல்ல வரேன், இதில் இந்த பொதுவில் இருக்கிற விஷயத்துக்கும் தனித்தன்மையாக சொல்கிற விஷயத்துக்கும் இடைவெளி உண்டு. தனித்தன்மையான விஷயத்தை எல்லாரும் பூசி அதில் போய் நேரத்தை வீணாக்கி அதில் போய் அவன் போகக்கூடாது. அதே மாதிரி தான் துறவும், இப்போ சன்னியாசியாக போகிறாங்கல்ல, எல்லோரும் துறவுக்கு கடவுள் அடையணும், துறவு நீங்கள் மார்க்கமாக சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, அப்படி போனால் அதில் ஜெயிக்க முடியாது அவன், வேணா அந்த துறவுக்கு முயற்சி பண்ணி போகிறான்ல, கடவுளை அடையிறதுக்கு அவனுக்கு எது வழியோ அந்த வழி கிடைக்கிறதுக்கும் என்ன அது உதவும், அவன் போன துறவே கடவுளை அடைய உதவாது. இப்போ நாமெல்லாம் கடவுளை அடையிறதுக்கு ஒரு வழி வேணும் சார், அது என்ன வழின்னு பொதுவில் சொல்ல முடியுமா எல்லாருக்கும், நீங்கள் எல்லோரும் துறவுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவில் பக்குவம் வந்திருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரிய வைக்கணுமோ அதுக்கான சூழலில் உங்களை புறக்க வச்சு அதில் உங்களை அதில் வந்து என்ன பாடுபட வச்சு உங்களுக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் வச்சு விடை கொடுத்து அதை வச்சு உங்களை மேலே ஏற்றணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது. இது யாருக்கு தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், அதான் உள்ளரங்க ஜோதி. இது பொது, ஆனால் நான் உட்காந்த இடத்துலேயே எனக்குள்ளே இருக்கிற கடவுளை கட்டுவேன் அப்படின்னா உண்மைதான்ப்பா, கண்ணை மூடுப்பா, வெள்ளை வெள்ளையாக தெரிதா, நீல நீளமாக தெரிதா, புள்ளி புள்ளியாக தெரிதாம்பா, அதான் தெரியுமே லைட்டில் பார்த்துட்டு கண்ணை மூடனா அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்று தெரிதா தெரிதான்னு அப்படி தான் ஒரு படத்தை தெரிதா தெரிதானா, தலை சுத்தினா மயக்கம்தான் வரும், தெரியலன்னு சொன்னால் அவன் சாப்பிடுவான் போலவுதுன்னு அவன் தெரியுதுன்னு தான் சொல்லிட்டாகணும். அப்புறம் வெள்ளையாக தெரிதா கருப்பாக தெரிதானா, ஆமாம் அதான் தெரியுது, உள்ளே தலை சுத்தினா என்ன அவன் எது கேட்கலானா அது ஆமாம் போட வேண்டியதானே. அந்த மாதிரி வேலை இல்லை இது, துறவு கூட இயல்பாக ஒரு மனிதனுக்கு மனநிலையில் வராத வரை அவன் துறவுக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு மனநிலை வருவதற்கு உங்களுடைய பிறப்பு காரணமாக இருக்கும், அப்போ தான் ஆன்மானு ஒன்று தனியாக தெரியும். எப்போ ஒருத்தருக்கு உடம்பில் ஒரு நோய் வந்தால் உடம்பை தாண்டி உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். நோய் வந்த பிறகு தான் இந்த கால் வேலை செய்யலை, கை வேலை செய்யலை, குடல் வேலை செய்யலை, தனியாக இவன் வருத்தப்படுறது, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வருத்தப்படுறது தெரியும். ஆனால் உடம்பை தாண்டி இருக்கிறது அவனுக்கு தெரியாது, உடம்பை தாண்டி வலி இவனுக்கு தான் தெரியுது. இப்போ காலில் வலிக்குது இல்லை, உங்களுக்கு காலுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப குழப்பமாக இருக்குது இல்லை, அது இந்த கேள்வியே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. காலுக்கு ஆனால் காலில் தான் வலி, உயிருக்கு வலி கிடையாது, ஆனால் காலுக்கு வந்து வலிங்கிற விஷயம் தெரியாது. நம்ம உடம்புலேயே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது, மூளையில் தான் எல்லா வலியும் சொல்லும், சொல்கிற விஷயம், ஆனால் மூளைக்கும் வலி கிடையாது. மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணாக்கா நீங்கள் அதுக்கு எந்த மருந்தும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது சொரணம் இல்லாதது. இப்போ நீங்கள் கரண்ட் அனுப்புறதுக்கு கரண்ட்டு பாதிக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிற மாதிரி
உங்கள் மூளையில் பாதி, அதாவது சுரணை இல்லாத உறுப்பால் சுரணைக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ நான் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் கடக்கணும். அதனால தான் திருவள்ளுவர் ஆணித்தரமாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம் சொன்னார்னா, உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, புல் பரந்தற்றே உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. முட்டை தனியாக கிடக்கும், ஒரு பறவை போகிற மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் நட்புங்கிறார். இதுக்கு திருக்குறளுக்கு, இந்த குறளுக்கு யாரும் இன்னும் விளக்கம் சொல்கிறதுக்கு, ஆராய்ச்சியாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. உடம்போட தானே நாம் வாழறோம். ஒரு குருவி அல்லது காக்கா அல்லது பறவை வந்து முட்டையிலேருந்து வெளியே போனால் எந்த மாதிரி உறவோ அந்த மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் நட்புன்னு எழுதுறார் அவர். அதில் ஏதாவது அர்த்தம் புரியுதா இருக்காது? ரெண்டு தடவை தேவைப்பட்ட அர்த்தம் புரியாது அது. ஏன்னா முட்டை தனியாக கிடக்கும், பறவை தனியாக போவோம், அந்த மாதிரி உங்கள் உடம்பு கிடக்கும் உயிர் போயிடுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அது கிடையாது அதுக்கு அர்த்தம். அவர் காட்டுற உதாரணத்தில் குருவி, அது ஒரு பறவை, அதில் உடம்பும் இருக்கும் உயிர் இருக்கும். அந்த உதாரணம் அதில் பொருத்தமாக இருக்காது. அதில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். அதுதான் அந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு உங்கள் உயிரை பற்றி சொல்ல வந்தவர் உங்கள் உடம்பை வச்சே சொல்லிட்டு போகலாமே. ஒரு உடம்போட கூடிய உயிரை தான் உதாரணமாக காட்டுறார். வெறும் தனி உயிரை காட்ட முடியல அவரால், அப்படி குறையாக எழுத முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இவர் சொன்னதுக்கு அர்த்தம் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் தெரியும். அதில் சுந்தரர் பாட்டில் தான் தெரியும். சுந்தரர் பாட்டு இருக்க, அவர் தான் அந்த கைலாயத்துக்கு போய் பாடின பாட்டு, நொடித்தான் மலை உத்தமன் பாடுறாருல்ல, தான் என்னை முன்படைத்தான் பாடுறாருல்ல, அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். இந்த ஊன் உயிர் வேறு செய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பையும் உயிரையும் பிரிக்கிறது அப்படின்னு உங்களால் எழுத முடியுமா? ரொம்ப எளிமையான அர்த்தம் தானே அது. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். அப்போ செத்து போயிட்டே இருந்தானே எழுதுறீங்க, எழுதணும், வேற என்ன எழுத முடியும்? உடம்பை விட்டுட்டு போயிட்டே இருந்தானே அதுக்கு அர்த்தம், அதான் வருது. அது இந்த உத்தமன்னு சொல்லிருக்குல்ல, இந்த சொல்லை இதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களும் இந்த உத்தமன்கிற சொல்லை பயன்படுத்தினதில் முக்கியமான மைல்கள், முதல்ல காரைக்கால் அம்மையார், ரெண்டாவது சுந்தரர், மூணாவது வள்ளலார். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவன் இறுதியில் உத்தமன் ஆகுக, அதுதான் அருட்பெருஞ்சோதி அகவலுடைய அனுபவம். திருமூலர் சொல்கிறாரு, அதுதான் காரைக்கால் அம்மையாரை பின்பற்றி. ஆனால் இந்த உத்தமன்கிற வார்த்தையை வச்சு மரணமில்லா பெருவாழ்வு பேசணும், அதுதான் உத்தமர் தம் உறவு வேண்டும் தொடங்குகிறார் கந்தகோட்டத்து தெய்வமணி மாலையில். இங்கே தான் வந்து யார் வள்ளல் பெருமான் முடிக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக முடிக்கிறார். இப்போ உத்தமன் அப்படிங்கிற வார்த்தை அல்லது உத்தமர் அப்படிங்கிற அல்லது உத்தமம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது சுந்தரரால் கடவுளுக்கான பேராக தரப்படுது. கடவுளுக்கான பேராக தரத்துக்கும் எனக்கான பேராக தரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உத்தமன் ஆகிறதுங்கிறது எனக்கு, நொடித்தான் மலை உத்தமன்கிறது கடவுளுக்கு. சுந்தரர் அங்கே சொல்கிறது கடவுளோட பேராக சொல்கிறார். அதை அவன் என்ன பண்ணுறான்னா, ஊம் உயிர் வேறு செய்தான் அப்படின்னு சொல்கிறார். நாம் ஏதோ உலகத்தில் விவாதம் பண்ணும்போது புரிஞ்சிக்கும் போது உயிர் போயிடுச்சு அந்த உடம்பை பார்த்து இந்த மாதிரி அதை நினச்சிக்கிறோம், அது இல்லை. அது இப்போ தான் திருவள்ளுவர் சொன்னதுக்கு அர்த்தம் புரியும். உடம்பும் உயிரும் இதுதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. இந்த உடம்புல இருக்கும்போதே என் உயிர் வேறன்னு சொல்ல கற்றுக்கிட்டாதான் மரணம் இல்லாமல் பெறுவாள், அது வரைக்கும் வராது. அது
மரணம் இல்லா இப்போ கால் தானே வலிக்குது, ஆனால் நான் காலுக்கு அந்த வருத்தம் இல்லை, எனக்கு தானே வருத்தம் இருக்குது. ஆனால் எனக்கு வருத்தம் கிடையாது, காலோட வருத்தத்தை தான் என்னோட வருத்தமாக நினச்சிக்கிறேன். இதில் இதை பிரிக்க முடியுதா? அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஊனோடு உயிர் ஒன்றாக இருக்கிற முறை, ஊனும் உயிரும் ஒன்றாக இருக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. ஊனோடு உயிர் ஒன்றாம் தரம் அப்படிம்பாரு திருவருட் பயனில் உமாபதி சிவாச்சாரியார். உடம்பும் உயிரும் அது முட்டையை விட்டுட்டு போகிற ஒரு பறவை மாதிரி, அதோட இலக்கணம் சொல்கிறார். முட்டைங்கிறது என்ன? அந்த உடம்போட சம்பந்தப்படாத ஒன்று. முட்டைங்கிறது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒன்று. எது? ஒரு பிறப்பு வர்றதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒன்று. ஒரு பறவையோட முட்டையில் என்ன பார்ப்பீங்க? கோழி முட்டை தெரியல. கோழி முட்டைக்கும் எல்லா முட்டைக்கும் என்ன அமைப்பு? மேலே இருக்கிற ஓடு, அதுக்கு உள்ள ஒரு சின்ன ஜவ்வு இருக்கும். அதுதான் அந்த அந்த குடத்தை அல்லது நீர் குடத்தை அதை வச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே தானே கரு உருவாகுது. அந்த கரு உருவாகி அதில் ஒரு பறவை வரும்போது அதுக்கும் அது இந்த முட்டை அதில் சேரவே சேராது. உடம்பும் உயிரும் ஒன்று சேரவே சேராதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். உடம்பும் உயிரும் ஒன்று சேராது, பிரிக்க முடியாத மாதிரியும் சேர்ந்துருக்கும்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் அது இருக்கும். இதில் என்ன புரிஞ்சுது? ஏதோ கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டு ஓட்டுல மாதிரி இதா. முட்டை அதுக்குள்ளே குஞ்சு எப்படி வருது? கோழி குஞ்சு அந்த நீங்கள் முட்டை தான் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதனால் தெரியாதா? குஞ்சு பொறிக்க தேத்துப்பேன். ஒரு உயிரை பாதுகாக்க வேணாமா? ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் ஒரு குருவியை வளர்த்துருக்க மாட்டீங்களா? முட்டை சாப்பிடாதவங்க, கோழியெலாம் சாப்பிடாதவங்க கூட அது ஏதாவது ஒரு பறவையை வளர்ப்பீங்களே, அந்த மாதிரியாவது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முட்டைக்கு உள்ள அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜவ்வு இருக்கும். அதை கடந்து தான் இது இருக்கும். அந்த கரு தான் உருவாகும். எது? ஒரு உயிர்வா வாழுகிற ஒரு உயிராக மாறும். அதுக்குள்ளே ஒரு இந்த அந்த உயிருக்கான உயிர் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த உடம்புக்குள்ளே அது வந்து அந்த உயிர் வந்து சேருதுங்கிறதான் நாம் படிக்கிற சித்தாந்தம். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் அந்த உடம்பில் தான் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்போடையும் உயிரோடையும் சுத்தமாக அது ரெண்டும் ஒன்றே கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். உயிரும் உடம்பும் ஒன்றே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டை வேறு தான், அதுக்கு உள்ள உடம்பு வந்து உயிராக பிறக்குது இல்லை, அது வேறு தான். இந்த முட்டை அதோட என்றைக்கும் ஒரு பறக்கிற பறவையில் சேராதுன்னு அர்த்தம். அப்போ உயிர்த்தன்மை வேறு, உடம்புத்தன்மை வேறு அப்படிங்கிறது முதல் அர்த்தம் அதுக்குள்ளே. ரெண்டாவது, கொஞ்சம் நம்மளை மாதிரி தத்துவவாதிங்க கேள்வி கேட்கும்போது ஒரு விஷயம் வச்சுருக்கார் திருவள்ளுவர், அது பறவை மாதிரி. நீ பறவைக்குள்ளே உடம்பு வேறு உயிர் வேறுன்னு உன்னால் பார்க்க முடியாது இல்லை. இப்போ வாழற காலத்துலேயும் ஆன்மா வேறு உடம்பு வேறுன்னு உன்னால் பார்க்கவே முடியாது. என்னைக்கு அதை பார்க்க தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் கடவுளும் தெரியும், மரணமில்லா பெருவாழ்வும் தெரியும். இந்த வரலாறு தான் நான் யாருங்கிறதுல மிகப்பெரிய வரலாறு. நான் யார் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டுட்டு அது கேட்குறதே தப்புங்கிறான் சைவ சித்தாந்தி. என்ன சொல்கிறான்னா, நான் யாருன்னே கேட்காத நாம் யாருன்னு கேளுங்கிறான். உடனே உதறு ஒட்டம் ஒட்டாதுலாம் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது, அது இல்லை இது தமிழில். ஆன்மா என்றைக்கும் தனியாக இருந்தது கிடையாது, அதை நான் சார்ந்துலாம் கிடையாது, அப்படிலாம் அந்த இந்துத்தனமான ஒரு பதிலாம் அதில் கிடையாது. இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இல்லாமல் எந்த தனிப்பொருளும் கிடையாதுங்கிறது இலக்கணம். அது சார்ந்தது மன்ன மாதம்லாம் அந்த மொக்க சித்தாந்தெல்லாம் கிடையாது. அது என்றைக்காவது கடவுளை விட்டு பிரிஞ்சு ஒரு பொருள் இருக்குதுன்னு சித்தாந்தம் எழுதுனீங்கன்னா அது நம்ம சித்தாந்தம் கிடையாது. நல்லா அதுக்குள்ளே நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்தான் என்கிட்ட படிக்கிறதுக்கு. நான் கனடாவில் படிச்சுட்டு இப்போ மதுரைக்கார பையன் தான், கனடாவில் படிச்சு இங்கே வந்தான். சார், காடுங்கிறதையே நாம் கடவுளுக்கு
ஆங்கிலத்தில் அந்த சொல்லையே பயன்படுத்தி கூட நம்ம எழுதக்கூடாதும்பான். ஏன்னா அந்த அந்த காடுங்கிற சொல்லை உருவாக்கின ஆங்கில மொழியில் என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் உண்டு, நம்ம கடவுளுக்கு அது கிடையாது. அதனால் காடுங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம கடவுளுங்கிறது எழுதுறது தப்பு, அல்லது கடவுளை காடுன்னு எழுதக்கூடாது அப்படின்பான். அவன் இப்போ வந்திருக்கிறான் படிக்க. அப்போ அவ்வளோ நுட்பம் ஏன் வருது? கடவுளுங்கிற வார்த்தைக்கு இணையாக ஆங்கிலத்தில் சொல்லு, நம்ம அந்த மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான் அவன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறவங்க பாருங்கள், இந்த மேம்போக்கான விஷயங்களுக்குள்ளே இல்லாது, அதுக்குள்ளே ஒரு தெளிவாக ஒரு கட்டு அறுத்து சொல்லணும். அதில் இந்த கட்டு அறுத்து சொல்கிற விஷயத்தில் தான் என்ன இருந்தது, ஒரு உயிரும் ஒரு உடம்பும் என்றைக்கும் அது வந்து நீ என்னதான் பண்ணாலும் அது தனி இது தனி அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடாங்கிறான். அதுதான் உடம்போடு உயிரிடை நட்பு. இது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் இந்த செத்து போகிற விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. செத்து போனால் உயிர் போகுதுப்பா அதை சொல்கிறாருப்பா அப்படின்னு எழுதிட்டு போகிறீங்களா, அது கிடையாது. முதல்ல இது தனித்தனி பொருள்கள், இது அறிவு இல்லாத பொருள், அது அறிவு உள்ள பொருள். ஆமாம், அதுக்காக தான் இந்த இந்த தத்துவங்களை நீங்கள் வந்து தெளிந்து அதுக்குள்ளே நிற்கும்போது நம்பிக்கை மட்டும் இல்லாது, கடவுள் இருக்கிறாருங்கிற வாழ்க்கையாக அது மாறணும். அதனால தான் சமயம் பற்றி நான் சொல்லும்போது நம்பிக்கையினால் வர்றது சமயம் எல்லாம் எழுதுவான் உலக அறிஞர்கள் எல்லாருமே. சமயம் அப்படின்னா எழுதும்போது நம்பிக்கைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு எழுதுவான். நான் அது சொல்ல மாட்டேன், எனக்கு நம்பிக்கையை வளர்த்தெடுத்து கொண்டு போவது சமயம். எனக்கு கடவுள் இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை, நான் வந்து நான் அதை வளர்த்தெடுத்துக்கிட்டு போகணும். எனக்கு நம்பிக்கையை படுத்தி சொன்னால் அது சமயம் கிடையாது. அது இது இதுதான் நீங்கள் சைவத்துக்கு வந்தால் தெரியும். சைவத்துக்கு அல்லது இந்த இந்த நமக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்குறாங்கள அருளாளர்கள் மரபில் பாடல், இவங்க எல்லாருமே அப்படி தான். இப்போ கடவுளை நம்பிக்கை, நீ கடவுளை நம்புன்னு அவங்க கேட்கல, எப்பா என் புருஷன் நம்பணும் நீ மாம்பழம் கொடு நாங்கள் காரைக்காலம்மையார், நான் உன்னை நம்பிட்டேன்லாம் கேட்கல அவங்க, அவன் நம்பணும்பா, இதுதான் கேள்வி. அப்போ நம்பிக்கைங்கிறத நீங்கள் அப்படியே நம்பிக்கைகளுக்கு உட்பட்ட பல விஷயங்களால் ஆனது சமயம் எழுதுறது தப்பு நம்மக்கிட்ட. நம்பிக்கையை வளர்த்தெடுத்து கொண்டு செல்லுவது, நான் இருக்கிற இந்த படியில் கடவுள் இருக்கிறாருன்னு வளர்க்கணும், அடுத்த படியில் அது தெரியணும், அதுக்கு அடுத்த படியில் செத்தவன் சாகாதவன், சாக வைக்க முடியாது, சாக தேவையில்லை, இறப்பை ஒழிக்க முடியும், அப்புறம் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறதுக்குள்ளே வளரணும். ஏதோ பேசுகிற விஷயம் கிடையாது அது. அதனால தான் நீ எல்லாருக்கும் பெரிய தத்துவவாதி மாரி, அது நாதம், அதுக்கு மேலே நாதாந்தம், அதுக்கு மேலே போதம், போதாந்தம், சித்தாந்தம், சுத்தாந்தம்னு வார்த்தையை வச்சுக்கின்னு என்ன பெரிய என்ன வேலை? அது வள்ளலார் சொல்லிக்கிறாரு, நீ போனால் தானே புரியும். வள்ளலார் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக பட்டியல் போட்டுக்கிட்டு நீ படிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ சித்தாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், ஆறு அந்தம் சொல்லுவோம். உடனே ஆறு அந்தம், நாதாந்தம், என்ன நாதம் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இன்னத்துக்கு அந்த வேலை இருக்கட்டும், நம்மால் என்ன செய்ய முடியும் செய்கிறப்ப எனக்கு அதை புரிய வைப்பார், அந்த இடத்துக்கு நான் போவேன். அதுதான் நம்பிக்கைக்கு என்னை மேலே மேலே கொண்டு போகிறது, என்னை நம்ப வைக்கிற வேலை அதில் வேணாம். இப்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு நான் அதில் போவேன் அப்படிங்கிறது தான் நமக்கான இங்கே இருக்கிற அனுபவம், இங்கே இருக்கிற அருளாளர்களுடைய மரபு. அதனால தான் நம்ம கொஞ்சம் திட்டவட்டமாக அதுக்குள்ளே இன்னும் கட்டன் ரேட்டாக இன்னும் தெளிவாக, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், கடவுளாக இருந்தாலும் எங்களுக்கு வேணாயா, நாயன்மார்கள் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதான் ஓடும் செம்பனும் ஒக்கவே நெக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். சேக்கிடார் சொல்கிறார்ல நாயன்மார்களை பற்றி அவர் சொல்கிற வார்த்தை அது, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். இதெல்லாம் நாம் எதுக்கு சொன்னோம், இப்போ உங்ககிட்ட சொன்னோம் நீ ஒத்துக்குங்களா? அது நேற்று ஒருத்தருடன் சொன்னார், நம்ம பசங்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டான், அவன் நம்புறதுக்காக சொல்கிறதா? ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார்னு எப்பா இப்படிலாம் பார்ப்பாங்கப்பா, இப்படிலாம் நீ பார்க்கணும்னு அவனுக்கே நீ போய் சொல்கிற? ஏ நீ நேர்மையாக வாங்கினா அதை சொல்லலாம், நீ நக்கல் அடிக்கிறதுக்கே இதை போய் சொல்கிற?
பசங்கிட்ட சொல்லும்போது எங்கள் நாயன்மார்கள் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கம் கெட்ட திருவினார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில். இது உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்யணுமோ அதை செய்யாதவங்கிட்ட போய் இதை சொன்னால் அவன் சிரிக்கத்தான் செய்வான். அவனுக்கு படிப்புனா அவன் வாழ்க்கைனா அவன் நேர்மையாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லாமல் நீ போய் இவ்வளோ சூழ்ச்சியாக பசி வாடா, அடுத்தவங்க கூட கூடாதரா, அடுத்தவங்க ஒன்று ஏமாத்திடுவாண்டா, இல்லை அடுத்தவங்ககிட்ட சேராத, நீ மட்டும் படிச்சுட்டு வாடா அப்படின்னு நம்ம கல்வி நிலையத்தை உருவாக்கின்னு வரான். கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்தனா பையன் கேட்டு போயிடுவான், எந்த காலேஜில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அந்த காலேஜில் சேர்த்தா தான் பையன் படிச்சுட்டு வருவான்னு என்ன அர்த்தம், பையன் சுயநலவாதியாக வளரணும்னு அர்த்தம், அதானே அதுக்கு அர்த்தம். அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து வேடும் செம்பனும் ஒக்கையும் நோக்குவார்னு அவனுக்கு கேட்கறதான் சிரிப்பான், வேறு என்ன செய்வான், அவனுக்கு பிரச்சனை வந்தால் தான் அதை ஒத்துப்பான், அப்படி இல்லைன்னா அவன் எங்கே ஒத்துப்பான். அப்போ நம்பிக்கையை நான் வளர்க்குறதுனா இப்படியா வளர்க்குறது, அது நான் இப்படி பேசிட்டு நான் மேடையில் பேசிட்டு ஆஹா இந்த இளைஞர்களுக்கு ஒத்துக்கொள்ளுகிறோம், நாம் நம்பிக்கை இல்லாத பெரிய புராணத்தை சொல்லுகிறோம், புள்ளக்கரியை வெட்டியிருப்பானா என்ன நியாயம்மா, காலத்தியார் வந்து இப்படி கண்ணன் நோண்டியிருப்பாரா நியாயம்மான்னு கேட்டால் அவனுக்கு அது வேலையாது. அவனுக்கு வாழ்க்கையில் இல்லைப்பா ஒரு ஓடு கொடுத்தா கூட வாக்க காப்பாற்றணும்பான்னு அந்த கதையை சொல்லிப்பார் அவனுங்க. ஓடு கொடுத்தவர் வாக்க காப்பாற்றுறதுக்கு தானே வருது, துணி கொடுத்த வாக்க காப்பாற்றணும் தானே திருநீலகண்டரும் அதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரத்து திருக்குறிப்பு தொண்டரம் வருது. அப்போ ஓடு துணியை சொல்கிறது இல்லாமல் கண்ணை நோண்ட வரலாறு உன்னையும் சொல்ல சொன்னான் அவனுக்கு, கண்ணை நோண்டாமல் இருக்கக்கூடாது, அது அவனுக்கு வரும்போது தெரியும்ல. அது உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்ணையும் நோண்டுவீங்க, கடவுள் மேலே தான் நம்பிக்கை இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு நான் நகரலையே, நான் நகர்ந்தேன்னா கடவுள் காப்பாற்றுவார்னு சண்டை போடுவேன், ஐயோ இது ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, நாளைக்கு நமக்கு ஏதாவது வம்பாயிருமா. இவன் முதல்ல சம்பாத்தியத்தை தானே பேசுகிறான், கடவுள் இது சம்பாத்தியத்தில் கடவுள் வரமாட்டாருப்பா, இதை தாண்டி கடவுள் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உள்ளவன் தானே அதை செய்ய முடியும், நம்பிக்கை உள்ளவங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையில் அவன் இருப்பான், எப்படி இருப்பான்னா அவன் அவனுடைய இயக்கம் முயற்சியே வேறு மாதிரி இருக்கும், எங்கேயாவது பார்க்க முடியுது அவங்களால. அப்படின்னா இன்னே புரியல சார், நீங்கள் என்னமோ சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது அது கூட எங்களுக்கு புரிகிற மாதிரி தெரியலையே அப்படின்பீங்க. அப்போ இதுவே புரியாதப்ப ஏன்னா அப்படி ஒருத்தனை இல்லைன்னு தான் அர்த்தம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்படி ஒரு ஆளும் கிடைக்க மாட்டாங்க. யாராவது நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே தான் கடவுளை பார்ப்போம், அதை தேடிக்கிட்டு இருப்போம். நான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்குள்ளே இது தான் முக்கியம், அதை வச்சு தான் நான் பார்க்குறேன், இதை வச்சு நான் அதை பார்க்கலன்ற பிரச்சனை வராது இல்லை. அப்படி வந்துட்டால் கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்கும்ல, கடவுள் காப்பாற்றுவாரோ உட்காந்துட்டு காப்பாற்றுவார்னு பண்ணக்கூடாது, அதுக்காக பாராயணம் பற்றின்னு அதுக்காக வந்து நான் தான் பெரிய ஆள் அது இல்லை, அதில் அதுக்குள்ளே எனக்கு இந்த கட்டத்தில் அது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதுன்னு ஒரு தெளிவு எத்தனை பேருக்கு வரும், இந்த கட்டத்தில் கடவுள் என்னை இப்படி காப்பாற்றினாருங்கிற தெளிவை, இதுக்காக காப்பாற்றினாரு நான் இப்படி இருக்கணும் அதை வச்சு நான் கடவுளை பார்த்துக்கிறேன்றவனுக்கு கண்டிப்பாக வராது. இவன் வச்சுக்கிட்டு போகிற பாதையில் இவன் கண்டிப்பாக எனக்கு நான் போனது சரியான விஷயந்தான், நான் அதுக்குள்ளே கடவுள் காப்பாற்றினாருங்கிற மாதிரி நம்பிக்கையை அது ஏற்படுத்தும், அதை தான் சமயமாக நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட சமயத்துக்கான வழிகால் தான் தமிழ்நாட்டில், ஆனால் இது இல்லாமல் போனதுனால தான் சமயம் இது நீங்கள் இந்த வழியில் போய் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு வள்ளலார் பேசினார். உடனே அதை நம்ம என்ன பண்ணிட்டேன்னா ஓஹோ சமயத்தை வள்ளலார் எதிர்க்கிறாருன்னு அதுக்கு ஒரு கொடியை பூச்சிட்டோம், மதத்தை எதிர்க்கிறாருங்கிறப்ப எப்பா நீ போகிற வழியில் நடுவில் வேறு மாதிரி வேலை நடக்குதுப்பா, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத போகுதுப்பா அப்படிங்கிறப்ப அதை நான் அதை என்ன பண்ண முடியாத, எப்படி உங்களை கூட்டு சொல்ல முடியும், எத்தனை பேரை கூட்டு சொல்ல முடியும், இந்த சொற்பொழிவே நாலு நாளைக்கு பண்ணாக்கா ஒரு இதே மாதிரி பண்ணாக்கா எல்லாருக்கும் என்ன அவர் அது பெருஞ்சோதியாக திருநிலை தனி வெளியினார் அவர் என்ன தான் நத்தினுக்கிறாரு அதை பாட்டையே காணலமே நினைப்பாங்க தானே சொல்லுவீங்க. இது வேறு ஏழு மாதமாக அஞ்சு மாதமாக ஆறு மாதமாக இதே பாட்டாக ஓடினுக்கிறாரு அது என்னப்பா அது அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இப்போ திருநிலை தனி வெளினா என்னன்னு சொல்லிட்டு போகிறது நான் எனக்கு ஒன்றுமே புரியலையா, திருநிலை தனி வெளினா என்ன விளக்கம் எழுதி போகிறது, யாருக்காவது விளக்கம் எழுதி முடியுமா, எழுதுவார் எங்கள் வாத்தியார் எழுதுகிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் எழுதி பார்த்துக்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு, திருநிலை தனிவெளி ஏதாவது உடனே வெளியை பற்றி சொல்லிட்டார் சார், ஒன்றுமே புரியாததுக்கு தான் வெளியின்னு பேர் அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல, அதையும்
திருநிலை தனிவேலி இன்னாதில் இருக்குது அர்த்தம், ஒரு பொருளையும் காணமே இல்லை. ஆனால் எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறப்ப தான் ஓஹோ அதுக்குள்ளே எப்படிலாம் இருக்குதுங்கிற ஆராய்ச்சி இவ்வளோ பெருசாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளெல்லாம் எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் வாதம் நடந்திருக்குது, எப்படிலாம், ஏன்னா இந்த ஒரு அகவல் தான், மற்ற எல்லா அகவலும் ஆன்மாவை பற்றி வச்சு கடவுளை பேசுகிறாரு, ஆனால் இந்த ஒரு அகவலில் தான் கடவுளை பற்றி மட்டுமே பேசுகிறாரு. இந்த திருநிலைத்தனி வெளி சிவவெளி என்னும் ஓர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதிங்கிறதுல தான் கடவுளை பற்றி இந்த 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 ரெண்டு வரியில் தான் கடவுள் பற்றிய வெளி விளக்கத்தை முழுமையாக அமைக்கிறார். மற்றதெல்லாம் கடவுள் பற்றி கிடையாது. அடுத்து வர்ற இந்த திருநிலை தனிவெளியை தாண்டி வர்ற மற்ற வரியிலாம் இருக்குல்ல, அது எதுவுமே வந்து கடவுளை பற்றிய விஷயம் கிடையாது. சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி. சிற்சபைன்னு சொன்னாலே ஆன்மா வந்துடும். சிற்சபைன்னு ஆன்மா தான், உயிரை வச்சு தான் சொல்கிறது. இதுக்கு மேலே வர்றது எல்லாமே உயிரை வச்சு வர்ற விஷயம், என் நம்மளை வச்சு வர்ற விஷயம். நம்மளை வச்சு நாம் கடவுள் அல்லது வெளி இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஒரே ஒரு அகவல் அல்லது ரெண்டு வரியில் மட்டும்தான் கடவுளை பற்றி மட்டுமே பேசுகிற விஷயம். நாம் யாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்மை தெரியுதுன்னு அர்த்தம். நம்மளை நாம் நாம் எப்பவுமே நம்மளை நாமந்தான் சொல்லிக்கணும், அந்த விளையாட்டு இல்லை அதில். நாம் அப்படின்னா நான் என்றைக்கும் தனியாக இல்லைன்னு அர்த்தம். அது எப்போ தெரியும், நான்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா நான் சொல்லி நான் ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம். நான்னு சொல்லி நான் வாழ்ந்தால் அதிகாரம் வருது, செல்வம் வருது, அப்புறம் என்ன வருது, அதிகாரம் செல்வம் செல்வாக்கு, இந்த மூணும் எதில் இருக்குது? நான்னு எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கு அது மூணு இருக்கும், குறைஞ்ச பட்சம் இருக்கும். நான் செஞ்சேங்க, என்னால் முடியுங்க, நான் பார்த்துருவேங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான்னு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை இல்லை. இதுக்கு பேர் வைக்கும்போது நீ அது இல்லைப்பா அது ஆணவம்பான்னு சொல்லுவோம் நான், அதுவும் நீ இல்லை. அப்போ தான் நானே பொய்ங்கிறதெல்லாம். இந்த நான் பொய்ன்னு நீங்கள் சொல்கிறதுன்னா நான் எதுக்கும் லாயக்கு இல்லை, கடவுள் தான் என்னை உருவாக்குனார்னு சொல்லும்போது சொல்கிறது. ஆனால் நான்னு சொல்கிறது எல்லாம் நான் இல்லை ஆணவம்னு சொல்கிறது. எப்படி சொல்லுவீங்க அதை? எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறப்ப ஆன்மாவுக்கு வலிக்கலைங்க, உடம்புக்கு தாங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியுதா? அதே மாதிரி தான் ஆணவமாக நான் சொல்லிச்சு. இப்போ என்ன புரியுது இதில்? அதாவது உங்களுக்கு இந்த சொற்பொழிவாளர்கள் கொஞ்சம் நயமாக சொன்னால் புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா உடம்பு ஆன்மாவுக்கு வலி இல்லைப்பா, உடம்புக்கு தான்ப்பா வலிக்குது, ஆனால் அதனை உனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறியா இல்லையா? அது எப்படின்னு தப்பாக சொல்கிறியோ, அதே மாதிரி தான்ப்பா நான் செஞ்சேன்னு சொல்கிறதும், இந்த நான் செஞ்சேன்னு சொல்கிறது நீ இல்லைப்பா அது ஆணவம், அப்போ நீ இருக்கிறியா இல்லையா? அப்போ கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்போ தான் கரெக்டாக சொல்லு, அதுக்கு நீ அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லைப்பா, ஆனால் அது சொல்லாமலே அது விஷயமாக நீன்னு சொல்கிற இல்லை, அப்போ நீ ஒன்றுப்பா அது ஒன்றுப்பா, ஆனால் நீ அதுவும் கடைசி வரைக்கும் சேர முடியாது. பணம் சேர்ந்து அந்த மாதிரி புரிஞ்சு நீ அதுவும் சேர முடியாது தான், ஆனால் நீ அதுவும் வேற இல்லைங்கிற மாதிரி இருக்கிறீங்கப்பா. இதுதான் அதில் இருக்கிற ஒரிஜினல், அதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய உண்மை தான். அதனால தான் ரெண்டு உதாரணத்தை போட்டார், ரெண்டு உதாரணம் ஒன்று தான், அதுக்குள்ளே ரெண்டு உதாரணம் அடங்கியிருக்குது. உடம்பை தனித்து ஒழிய, முட்டை தனியாக கிடக்குது, அந்த பறவை தனியாக பறக்குது, அந்த மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு. முதல் விஷயம், உடம்புங்கிறதும் உயிருங்கிறதும் வேற வேற தான். முட்டையை எப்போ இப்படி இவ்வளோ வேற இல்லாத மாதிரி காப்பாற்றிட்டு இருந்தது முட்டை வந்து, அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அது இல்லைன்னா குஞ்சு வராது, பறவைங்கிறதே கிடையாது இல்லை. ஆனால் அது ஆனால் அது பறவைன்னு ஒன்று வந்த பிறகு இது இல்லாமல் போயிடுதா இல்லையா? அப்போ தான் தெரியுது இந்த முட்டை வேற, பறவைக்கான விஷயம் வேறன்ட்டு. அந்த மாதிரி கலக்காத ஒன்று அது. ஆனால் இது வரைக்கும் முட்டையிலேருந்து நீங்கள் உடச்சி தனியாக எடுக்க முடியாத மாதிரி இருக்குது, அது எடுத்துட்டாலும் அது ஒன்று வராத மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டும் சுத்தமாக வேற வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, உயிர் என்பது அறிவு பொருள், உடம்புங்கிறது அறிவு இல்லாதது, இது கண்டிப்பாக என்றைக்கும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறது அதில் முதல் அர்த்தம். ரெண்டாவது, அது ஒன்று கிடையாது ஆனால் ஒன்று மாதிரியே இருக்கும், அதுதான் பறவையா உயிரான்னு உன்னால் சொல்ல முடியாது. நீ என்னைக்கு இந்த உடம்புக்குள்ளே நீ இருக்கிறன்னு நீ இருந்துக்கிட்டே சொல்கிறையோ அன்னைக்கு தான் உன்னை பற்றி உனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சிக்கிற வேலையை தான்
சுந்தரர் ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதனால தான் ரமணர் விஷயம் வரும்போது நீங்கள் உடம்பை எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, நான் தனியாக அதில் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ சித்தர்கள் விஷயம்லாம் பார்க்கும்போது நோய் அவங்களுக்கு எல்லாரும் எல்லா சித்தர்களுக்கும் நோய் தாக்கியிருக்கோம். பெரும்பாலும் அவங்க எல்லாருமே அந்த உடம்புக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிறத நாம் வரலாறாக பேசுவோம், ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டோம், நமக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க அந்த உடம்பில் அதை கழிப்பாங்க. இந்த உடம்பில் கழிக்கிற விஷயத்தில் அவங்க இருப்பாங்க, அவங்க அதை விலக்க மாட்டாங்க. ஆனால் விலகிறதுக்கான உரிமை உண்டு, அந்த அதுலேருந்து தனியாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு உண்டு, ஆனால் விளக்காமல் இருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த நிலை உங்களுக்கெல்லாம் வரும். எப்போ வரும்? பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பல்லு வலி வரும்போது தெரியும். பல்லு வலி வரும்போது பல்லு கடிச்சின்னு இருப்பீங்களா நீங்கள்? இங்கே தொட்டால் கூட இவ்வளோ பிரித்து வீங்கிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாது. இங்கே கை ஏற்றும்போது இன்னும் இவ்வளோ பிரிச்சாக இருக்குது, கண்ணாடி திருப்பி திருப்பி பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் தொட முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை, அதாவது உங்களுக்கு புரியாத விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்களேன். இந்த புரியாத விஷயத்தை புரிய வைக்கிறதுல நீன்னு ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டா தப்பு. ஆனால் நான் சொன்னதை படிப்படியாக சொல்லணும். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், அது நீ இல்லை. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து காட்டினல்ல, அதுக்கு பேர் ஆணவம். நான் வாழறேன்னு சொல்கிறப்ப என் புண்ணியம் பாவம் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேர் வினை. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் இருந்தால் அதுக்கு பேர் ஆன்மா இருக்கிறான். அது எப்போ தெரியும் அப்படின்னா நீ என்றைக்கு இந்த பிறப்பை ஜெயிக்கிறியோ அன்றைக்கி தான் தெரியும், அதுக்கு முன்னாடிலாம் அது தெரியாது. சரி, இப்போ இங்கே இருக்கிற எனக்கு வந்து இப்போ கடவுள் அருள் செய்வார் ஜெயிக்கிறதுனா அதான் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து சிவாச்சாரியார் வந்து எனக்கு மாலை போட்டு போனார்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ அவர் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்ததில்லை, கடவுளே அவர் அனுப்பி வச்சுருக்கிறார்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த மாலையே யாரும் இல்லாத வந்து என் கழுத்தில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதிசயம்தான் அது. அப்போ என்ன பண்ணோம், நான் கொஞ்சம் பணம் பண்ணலாம்ல அது நாளிலேருந்து, அந்தமாரி நண்டா? ஆமாம். ஒன்று, உங்கள் முன்னாடி நான் பணம் பண்ணாத மாதிரியும் நீங்கள் அந்த நிலையில் இல்லாத மாதிரி என்றைக்கு வருதோ அப்போ அது நடக்கும். இதுதான் நீங்கள் ஜெயிக்கிறது. இதுக்கு நடுவில் நீங்கள் வளரணும். இப்போ இதை வச்சு வியாபாரம் பண்ணுறதா, இருக்கிற அறிவை வச்சு வியாபாரம் பண்ணுறதா, புஸ்தகத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறதா, இதிலெல்லாம் போகாமல் நீங்கள் வளர 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 நீங்கள் அதுக்குள்ளே ஆசைப்படாத மனநிலை வரும்போது எல்லாத்தையும் செய்வான். அப்போ போய் ஏதாவது வியாபாரம் பண்ணுவீங்களா? ஒன்றும் இருக்காது. ஆனால் அது உங்களுக்கு இப்போ எதிரில் இருக்கிறாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி நிலை கொடுக்கறதுக்கு நம்ம வரலாம், ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே மயங்க, அவங்க அதில் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே அது அந்த மாதிரியும் நினச்சிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா கடவுளே? உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆளாக்கி, எனக்கு அனுபவத்தில் அதை நான் தேடாத மாதிரி ஒரு ஆளாக்கி பண்ணுவான், ரெண்டும் சமப்படுத்துவான். அப்போ தான் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த சித்தர்கள்லாம் அப்படி உட்காந்துருக்கிறதுக்கு அதான் காரணம். நீங்கள் தான் ரொம்ப தெரிஞ்சிட்டா லைன் கட்டிடுவீங்களா? இந்த சும்மா இருக்கிறவனே லைன் கட்டிட்டு லட்சக்கணக்காக கொடுத்துட்டு அவன் தங்கத்தில் ருத்ராட்சன்றான், அவன் சிஷியர்களே 5 பேர் 50 பேர் தங்கத்தில் ருத்ராட்சன் போட்டுங்கிறான். இதெல்லாம் எங்கேருந்து வருது பணம்? எந்த ஏசியில் வருது, எந்த பிசியில் வருது, எந்த கம்யூனிட்டியில் வருது ஒன்றும், எந்த கோட்டாவில் வருது ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பணமும் நகையும் சாமிங்கிற பேரில் எத்தனை பேர் அடிக்கிறான். அந்த மாதிரி யார் ஒருத்தன் இல்லையோ முதல்ல அவன் தான் சாமி. அதுக்காக ரோட்டில் பைத்தியக்காரன் போய் நம்ம பண்ண முடியாது, பைத்தியக்காரன் மாதிரியே தான் இருப்பான். போங்கானம் அப்படின்னு பாருவான் வள்ளலார், பிச்சு போங்கானம், அந்த பிச்சு போங்கன்னா அப்படின்றவன்ல அதுதான் பிச்சுன்னு எழுதுறது. போங்கானம் அட போப்பா அப்படின்னு அர்த்தம் அது. அது அதான் வள்ளலார் சொல்கிற பாஷை. நிறைய பேர்கிட்ட அவர் அப்படி தான் சொல்லுவாராம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பிச்சு போங்கானம் அப்படின்னு எழுதுவாராம். அதுன்னா அப்படின்னு அர்த்தம். நம்ம சாதாரண பிரச்சனையில் அது ஏன் வரும் அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது அதில். அதை தான் நிரதிசய ஆனந்தம்பாங்க. இந்த நிரதிசய ஆனந்தத்துக்கு நீங்கள் ஏற ஏற உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே எந்த விஷயமாகவும் அந்த மாதிரியே மாறக்கூடாது. இந்த ரெண்டையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி அவரும் இருக்கிறார்.
ஒரு ஆன்மா வளருதுன்றது மட்டும் இல்லை, இது வளர்ச்சியை தனியாகவும் தூக்கி விட்டுற முடியாது. இப்போ நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், முடி வளர்கிறதுக்கு எந்த முடி வளர்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றீங்க? என்ன இது அநியாயமாக இருக்குது. அப்படிதான் நெஞ்சின்னு சாப்பிடுங்க, முதுகில் தான் நிறைய முடி வளர்ந்துருக்கோம், அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? முடி வளர மாத்திரை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இதுதான் அப்படின்னு எப்படி பண்ண முடியும்? அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு மெத்தடாலஜி கொடுத்தார், உள்ளும் வகையான் போவாதே, உன்னால் என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணு, இது தானே நீ வந்து அதுக்குள்ளே கட்டம் கட்டிலாம் உன்னால் செய்ய முடியாது. இந்த பிரியாமல் இருக்கிற தன்மையை உயிரை வச்சு காட்டினார் திருவள்ளுவர். உயிருங்கிறது உடம்போட பிரியாமல் இருக்கிறத பறவை மாதிரி காட்டினார். பிரிஞ்சு இருந்தால் அது வேற சுத்தமாக, ஆனால் இவங்கூட என்னவா இருந்தது, ஒன்றும் சேராத, உங்கூட சேரவே முடியாத ஒரு சடப்பொருள் தான் அது. ஆனால் உங்கூட சேர்ந்துருக்கும் போது நீ அதுலேருந்து பிரியாமல் இருக்கிற, உனக்கே இதுனா கடவுள் ஏன் வந்து எல்லா பொருள்களையும் பிரியாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் அதுக்குள்ள நிறைய விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அடிப்படை முடிவாக இன்றைக்கி வச்சிங்க, உலகப் பொருள்களை உயிர்களை தான் என்கிற கடவுள், இது மூன்றினுடைய அடையாளத்தை திருநிலை தனிவெளியாக முழுமையாக காட்டுகிறார். பிறகு எதிலேயும் பிரியாத தன்மையில் இருக்கிற கடவுளை சிவவெளியாக காட்டுகிறார், அதனுடைய அனுபவத்தை அருள்வெளியாக காட்டுகிறார். அப்புறம் எஞ்சிய விளக்கம் வேண்டுமானால் அடுத்த வாரம் நாம் சிந்தித்து தொடரலாம் என்பதாக சொல்லி, இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.